அன்பு தமிழ் உறவுகளே, எங்கெங்கே யார் யாரு புனிதமான சேவைகளை செய்கிறாங்களோ அங்கெல்லாம் நான் தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறேன், பயணிப்பேன். அதற்கு உதாரணமாக விளங்கக்கூடிய ஒரு அருமையான அற்புதமான கிராமம் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை தாலுகா எஸ் கரசோகுளம் கிராமத்தில் நம்ம இருக்கோம். இந்த கரசோகுளம் கிராமத்தில் இருக்க கிராம பொதுமக்களும் இளைஞர்களும் சிறுவர்களும் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. என்னென்னா, இந்த மாதிரி மரக்கன்று ஊரை சுற்றியும் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான மரக்கன்றல் நட்டு பசுமை புரட்சி, அதனால அந்த இயக்கம் பசுமை புரட்சி அருமை. ஏன்னா அருமையான இந்த ஊர் கிராமத்தார்களையும் இந்த மக்களையும் நாம் அனைவரும் பாராட்ட வேண்டும், வாழ்த்த வேண்டும். ஏன்னா பெரிய பெரிய மரங்கள்லாம் வெட்டக்கூடிய சூழ்நிலை நிறைய பேர் வெட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி சூழ்நிலை வெட்டக்கூடிய மரம் எத்தனை ஆண்டுகளாக அது இருந்துச்சு, ஒரு நிமிஷத்தில் நம்ம வெட்டிடலாம். ஆனால் இந்த கன்றுகளை வளர்த்து கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டுகள் அதை பராமரித்து நம்ம வைக்கும்போது அதை வந்து சாதாரணமாக நம்ம வெட்டிடுறோம். ஆனால் டாக்டர் ஏபிஜி அப்துல் கலாம் ஐயா சொன்னார், ஊர்தோறும் தமிழகம் முழுவதும் மரக்கன்றுகளை எண்ணற்ற மரக்கன்றுகளை நட்டு வைங்கள், மலையோரங்கள் கிடைக்கும், சுற்றுச்சூழல் பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்றதுக்கு உதாரணம் இந்த சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை ஒன்றியம் எஸ் கரசோகுளம் கிராமத்தார்களுக்கு ரொம்ப நன்றி. இப்போ இங்கே பாருங்கள், மரக்கன்று இங்கே வச்சுருக்காங்க. இங்கே இருக்கிற அந்த சின்ன சிறுவர் கூட ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க மரக்கன்று நடுறதில். அருமை உறவுகளை, ஒவ்வொருத்தரும் வீடை சுற்றி நம்ம இயற்கையான முறையில் இந்த மாதிரி மரக்கன்றுகளை நம்ம நட்டு வச்சோம்னா மழை வளம் வரும் கண்டிப்பாக. இன்றைக்கி மழை குறையக்கூடிய காரணம் என்னென்னா, நம்ம என்ன பண்ணிவிட்டோம், நம்ம முன்னோர்கள் வைத்த மரங்களை பூரா வெட்டி விட்டோம். தயவு செய்து மரங்களை பாதுகாப்போம், மழை வளம் பெறுவோம். ஏன்னா மழை வந்தாத்தான் விவசாயிகளுடைய வாழ்க்கை முன்னேறும். ஒவ்வொரு விவசாயியும் சேத்துல காலை வச்சாத்தான் ஒவ்வொரு தமிழ் உறவுகளும் சோத்துல கை வைக்க முடியும் உண்மையிலேயே. அதற்கு முக்கிய காரணம் மரம். இந்த மரத்தினுடைய சூழ்நிலை உள்ளதான் அந்த வானத்திலிருந்து காற்றாக வந்து ரெண்டாவது சுழற்சியாகி தான் நமக்கு வந்து மழை தண்ணி நல்ல தண்ணியாக வருது. அருமை உறவுகளை, ஒவ்வொரு இளைஞர்களும் அந்தந்த கிராமத்தில் மரக்கன்று எண்ணற்ற மரக்கன்றுகளை நட்டு வைங்க. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா போல் ஒவ்வொருத்தரும் அவருடைய கொள்கையை எடுத்துக்கொள்ளுங்க. அருமை உறவுகளை, இந்த கரசோகுளம் எஸ் கரசோகுளம் கிராமத்தாரர்களுக்கும் இந்த பசுமை புரட்சி இயக்கத்தில் உள்ள அனைவருக்கும் என்னுடைய சார்பாகவும் அனைத்து தமிழ் உறவு சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஊரை பார்க்கும்போது இங்கே பாருங்கள், எங்கே பார்த்தாலும் ரோடை பக்கத்துலேயே மரக்கன்று கூட நட்டு வச்சுருக்காங்க. இதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி சேவையெல்லாம் எல்லாரும் செய்திட முடியாது. அதே மாதிரி சினிமா உலகத்திலே நகைச்சுவை நடிகர் மதிப்புக்குரிய அண்ணன் திரு விவேக் அவர்கள் ஆமாம் பல லட்சம் மரக்கன்று நட்டு வச்சுருக்கார். ஐயா அவருடைய அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் சமூகத்தில் ராமநாத உறவகத்தில் ஒரு ஆட்டோ ஓட்டக்கூடிய ஒரு அன்பு சகோதரர் சாகுல் அமீத், அவர் வந்து 1000 மரக்கன்று நட்டு வச்சுருக்காரு. அந்த மாதிரி எஸ் கரசோகுளத்தில் உள்ள மக்களும் இந்த பசுமை புரட்சி இயக்கம் மென்மேலும் தொடரணும். உங்கள் சேவைகள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் ஊர் உள்ள மரம் வைங்க. இந்த மரக்கன்றுகளில் பக்கத்து கிராமத்துக்கும் நீங்கள் எடுத்துக்கொண்டு நடுங்கனே. இப்போ என்னுடைய அன்பாலயத்துக்கு கிட்டத்தட்ட இங்கே உள்ள இந்த கன்றுகளை தரமுட்டிருக்காங்க எம்கேஆர் அன்பாலயத்துக்கு. கண்டிப்பாக இதை எடுத்துகிட்டு கொண்டு போய் இங்கே நம்ம நடுவோம். இந்த கிராமத்தில் உள்ள பெரியவர்களுக்கும் எல்லாத்துக்கும் நீங்கள் அனைவரும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி உங்கள் வாழ்த்துக்களை தெரிவிங்க. அப்போ தான் ஒவ்வொரு இளைஞர்களும் முன்னுவர வேண்டும். ஏன்னா நல்ல விஷயம் யார் செய்கிறாங்களோ அங்கே கண்டிப்பாக அனைத்து தமிழர்களும் தோல் கொடுப்போம், அவர்களை வாழ்த்துவோம், வணங்குவோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் உறவுகளை